இது அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தி வாய்ஸ் ஆஃப் ஹோப். வணக்கம் வானொலி நேயர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்தி எங்களது ஒலிபரப்பை கேட்க அன்புடன் வரவேற்கிறோம். வாழ்க்கைக்கு வழிகாட்டும் எங்கள் ஒலிபரப்பில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் சிறுவர்களுக்கான கதை, ஆன்மீக நலத்திற்கான தேவ செய்தி மற்றும் காதற்கினிய கீதங்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு பயனடைய அன்புடன் அழைக்கிறோம். குட்டீஸ், எல்லாம் கதை கேட்க ஆயத்தமா இருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு இனிய பாடல் உங்களுக்காகவே வந்துட்டு இருக்கு. Sindini
கிறிஸ்தவ குடும்பத்தில் இருந்த கணவனும் மனைவியும் இவ்விதம் பேசிக்கொண்டார்கள். நமது வீட்டில் தேவ பிரசன்னமே இல்லை, இருள் பிடித்தது போல் காணப்படுகிறது. இம்முறை வீடு சந்திக்க போதகர் வரும்போது நன்றாக ஜெபிக்க சொல்ல வேண்டும். அப்பொழுது இருள் அகன்று தேவ பிரசன்னம் காணப்படும் என்று பேசிக்கொண்டனர். அந்த வாரம் போதகர் வந்தார். கணவன் மனைவி அவர்களின் ஒரே மகனும் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பா போதகரை பார்த்து, ஐயா, எனது மகன் வீட்டில் அவ்வப்போது பணத்தை திருடி உடனே கடைக்கு சென்று ஏதாவது வாங்கி சாப்பிட்டு செலவழித்து விடுகிறான். இவனது திருட்டு புத்தி போக இவனுக்காக ஜெபியுங்கள் என்று தன் மகன் மீது ஒரு குற்றச்சாட்டை எடுத்து கூறினார். இதை கேட்ட போதகர் அந்த பையனை பார்த்து, தம்பி, களவு செய்யாதிருப்பாயாக என்ற கட்டளை வேதத்தில் இருப்பதை நீ அறிவாயா என்று கேட்டார். பையன் அதற்கு பதிலாக, பொய் சொல்லாதிருப்பாயாக எனவும் வேதத்தில் இருக்கிறதே ஐயா என்றான். நல்லது தம்பி, பரவாயில்லை, இதையெல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறாயே, மிக்க மகிழ்ச்சி. அது சரி, இந்த வீட்டில் யார் பொய் சொல்லுகிறார்கள்? என் அப்பா பக்கத்து பட்டணத்திற்கு செல்லும்போது நான் கேட்கும் பொருட்களையெல்லாம் தவறாது வாங்கி வருகிறேன் என்று சொல்லி வருவார். ஆனால் எதையும் வாங்கி வராமல் வெறுமனே வருவார். கேட்டால் பணமில்லை, அதனால் வாங்கவில்லை என்பார். சில நேரங்களில் மறந்துவிட்டேன் என கூறுவார். இதுவும் பொய்தானே? இப்படிப்பட்ட பொய்களை அடிக்கடி சொல்வார். சரி, அப்பாதான் இப்படி என்றால் அம்மா இருக்கிறார்களே, அவர்கள் இதைவிட அதிகம். என்னிடம், மகனே, உனக்கு அது செய்து தருகிறேன், இது செய்து தருகிறேன், நாளைக்கு கோழி குழம்பு செய்து தருகிறேன் என்றெல்லாம் சொல்வார்கள். ஆனால் சொன்னபடி எதையுமே செய்து தரமாட்டார்கள். இவ்வாறு பொய் சொல்லி என்னை ஏமாற்றி விடுவார்கள் என்றான். உடனே போதகர் சற்று கோபமும் மனவேதனையும் அடைந்தார். அத்துடன் அந்த பெற்றோரை பார்த்து, உங்கள் சிறு மகனுக்கு எப்படி பொய் பேச வேண்டும் என்று நீங்களே கற்றுக் கொடுப்பது போல் உள்ளது உங்களது செயல். நாம் குழந்தைகளிடம் எதை சொல்கிறோமோ அதை தவறாது செய்து காட்ட வேண்டும், நடந்து காட்ட வேண்டும். அப்போதுதான் நம் குழந்தைகளுக்கு நம் பெற்றோர் சொன்னபடி செய்வார்கள் என்ற நம்பிக்கை உண்டாகும். நீங்கள்தான் அவனுக்கு திருட்டு பழக்கத்தையே கற்றுக் கொடுக்கிறீர்கள் என்று சொல்வேன். ஏனெனில் நீங்கள் சொல்லியபடி நடக்காததால் அவன் வீட்டில் திருடி கடைக்கு சென்று இஷ்டப்படி வாங்கி சாப்பிட்டிருக்கிறான். அதனால்தான் இந்த வீட்டில் இருந்த வெளிச்சம் போய்விட்டது, இருள் வந்துவிட்டது என்று விபரமாக எடுத்துக்காட்டினார் போதகர். இதை கேட்ட பெற்றோர்கள் உணர்வடைந்தார்கள். குறை தங்களிடம்தான் உள்ளது என்பதை புரிந்து கொண்டவர்களாய் போதகரை பார்த்து, போதகர் ஐயா, எங்களுக்கு புத்தி வந்தது. நாங்கள் பொய் சொன்னதால்தான் எங்களது மகன் திருட நேரிட்டது. அதனால்தான் எங்களது வீட்டில் ஆவிக்குரிய வெளிச்சம் போய் இருள் சூழ்ந்துவிட்டது என்பதை உணர்ந்துவிட்டோம். இனிமேல் இந்த வீட்டில் நாங்கள் பொய் சொல்லாமல் சொன்னதை செய்வோம். எங்கள் மகனும் திருட வேண்டிய அவசியம் இல்லை என நம்புகிறோம் என்றனர். இதை கேட்டு போதகர் மிக்க மகிழ்ச்சியடைந்தார். மூவரையும் கூட்டி நன்றாக ஜெபித்து சென்றார். பெற்றோர்களே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளிடம் எப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள். எல்லாருக்கும் கதை பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். கதையில சொல்லப்பட்ட நல்ல கருத்தை கேட்டு அதன்படி நடங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். கதை சொன்ன சகோதரிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோவின் ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தபால் பெட்டி எண் 17, புனே 411001, மகாராஷ்டிரா, இந்தியா. இப்போதும் நாம் வேதத்தை தியானிக்கும் நேரத்திற்குள்ளாக வந்திருக்கிறோம். இன்றைய தேவ செய்தியை போதகர் பிராங்க்லின் அவர்கள் நமக்கு வழங்குவார். தேவ ஆலோசனையை கேட்பதற்கு முன்பு ஒரு இனிய பாடலை கேட்டு மகிழுங்கள். நான் மற்றும் பிரம்மையா தம் கிரியையாவும் நோக்குகின்றேன்.
வணக்கத்துக்கு அன்பான வானொலி நேயர்களே, மீண்டுமாக இந்த வேளையிலே உங்கள் ஒவ்வொருவரையும் அட்வென்ட் உலக தமிழ் வானொலி ஒளிபரப்பின் மூலமாக சந்தித்து தேவ வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஒளிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர்தாமே ஆசீர்வதிப்பாராக. நேயர்களே, இந்த ஒளிபரப்பை குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் பெற்ற நன்மைகளையும் எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாய் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். இன்றைய தேவ செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதலாம் நிருபம் 1:27 வாசிக்கிறேன், கேளுங்கள். 1 கொரிந்தியர் 1:27. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். ஆம், கர்த்தருக்கன்பான நேயர்களே, பவுலார் இங்கு கூறுகிறார், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி, இந்த உலக ஞானத்தில் தேர்ந்தவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார் என்று பவுலார் கூறுகிறார். ஆம், இன்றைக்கு உலகில் தாங்கள் ஞானிகள் என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்களெல்லாம் ஞானிகள் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் தம்முடைய ஊழியத்திற்காக தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியாக தன்னுடைய சித்தத்தின்படி நடக்கும்படியாக பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார் என்று வேதம் கூறுகிறது. பிரியமானவர்களே, அப்படியானால் யார் தன்னுடைய சுய புத்தியின் மீது சாயாமல் தன்னுடைய எல்லா பலவீனங்களையும் உணர்ந்து தன்னை ஆண்டவருக்கு என்று யார் ஒப்புக்கொடுக்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறார் என்று பவுலார் கூறுகிறார். ஆம் அன்பு நேயர்களே, மோசேயை எடுத்துக்கொள்ளுங்கள். திக்கு வாயனும் மந்தனாவும் உள்ள ஒரு பலவீனமான பாண்டத்தை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்துக்கு வழிநடத்தும்படியாய் தெரிந்து கொண்டார். அதுதான் நம்முடைய தேவனுடைய வல்லமை. இன்று என்னால் என்ன முடியும், நான் பலவீனமானவன், எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் பைத்தியம் போன்று இருக்கிறேனே என்று நாம் நம்மை குறித்து நினைக்கலாம். என்னால் இந்த தேர்வை எப்படி எழுத முடியும், இதில் எப்படி என்னால் வெற்றி பெற முடியும், நான் படிக்கக்கூடிய காரியம் என்னுடைய நினைவில் நிற்க மாட்டேன் என்கிறதே என்று சொல்லி நாம் பல விதத்தில் பலவாறு கவலைப்படலாம். ஆனால் பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி. ஆம், உலகம் யாரை வெறுக்குகிறதோ, யார் ஒன்றுக்கும் உதவாதவர்கள் என்று தள்ளுகிறதோ அவர்களை ஆண்டவர் எடுத்து உபயோகப்படுத்துகிறார் என்று வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. ஜான் வியன்னி என்ற மாணவன் இறையியல் கல்லூரி ஒன்றில் ஊழியத்துக்காக பயின்று கொண்டிருந்தான். ஊழியம் செய்ய வேண்டும், அநேக ஆத்துமாக்களை ஆயத்தம் செய்ய வேண்டும் என்ற ஆவல் அவனிடத்தில் அதிகம் இருந்தாலும் படிப்பில் மிகவும் பின்தங்கினவனாகவே காணப்பட்டான். இறையியலை சார்ந்த பாடங்களை அவனால் கிரகித்து கொள்ளவோ விளங்கிக் கொள்ளவோ இயலவில்லை. ஆகவே கல்லூரியில் இவன் ஏறக்குறைய ஒரு வேடிக்கை பொருளாக மாறியிருந்தான். இப்படிப்பட்ட வேளையில் ஒருமுறை இவன் பரீட்சை எழுதுவதை பேராசிரியர் ஒருவர் கவனித்துக் கொண்டிருந்தார். கேட்கப்பட்டிருந்த கேள்விகளுக்கும் இவன் எழுதி கொண்டிருந்த விடைகளுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லாமல் இருந்ததை கவனித்த பேராசிரியர் கோபமுற்று அவனை பார்த்து, நீ ஒரு கழுதை, உன்னால் ஊழியம் எப்படி செய்ய முடியும் என்று கேவலமாக பேசினார். வியன்னி வருத்தப்படாமல், ஐயா, தேவனுடைய வல்லமையின் உதவியினால் சிம்சோன் ஒரு கழுதையின் தாடை எலும்பைக் கொண்டு ஆயிரக்கணக்கான பெலிஸ்தரை கொன்று இஸ்ரவேலுக்கு விடுதலையை பெற்றான். ஒரு கழுதை எலும்பைக் கொண்டு அத்தனை பெரிய இரட்சிப்பை கொடுக்க தேவனால் முடியுமானால் இந்த முழு கழுதையையும் உபயோகித்து தேவன் ஊழியத்தில் பெரிய காரியங்களை செய்ய முடியும் என்று கூறினான். ஆம், ஜான் வியன்னி ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரராக மாறினார். தேவனுடைய ஊழியத்துக்கு பெரிய ஞானிகளும் கல்விமான்களும் தேவையில்லை.
அவருடைய அழைப்பை ஏற்று அவர் தங்களை உபயோகிக்க ஒப்புக்கொடுக்கும் எவரையும் கொண்டு தேவன் பெரிய காரியங்களை சாதிக்க முடியும். வெறும் கவனையும் கூழாங்கற்களையும் கொண்டு கோலியாத்தை மடங்கடித்தவர், பானையையும் தீவட்டிகளையும் கொண்டு மீதியானியரை தோற்கடித்தவர் நம்மை கொண்டும் பெரிய காரியங்களை செய்வார். மோசேயின் கையில் இருந்த கோலைப் போல தேவன் நம்மை உபயோகிக்க நாம் கீழ்ப்படிதலுடன் ஒப்புக்கொடுக்க வேண்டியதே காரியம். ஆம் பிரியமானவர்களே, நாம் நம்மை ஆண்டவருடைய கரத்திலே கீழ்ப்படிதல் உள்ளவராக ஒப்புக்கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை மகத்தான காரியங்களை செய்யும்படியாய் நம்மை மாற்ற முடியும். நாம் எந்த அளவுக்கு நம்மை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் என்பது மிகவும் அவசியம். அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளை நாம் கேட்கிறோமா என்பதும் அவசியம். ஆபிரகாமை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், ஆண்டவர் ஆபிரகாமினிடத்தில் பேசும் பொழுது அவர் தன்னுடைய இனத்தாரை விட்டு, தான் வசித்து வந்த இடத்தை விட்டு அவர் வெளியே சென்றார். எங்கு போகிறோம், என்ன செய்யப்போகிறோம் என்று அறியாதவராக இருந்தாலும் ஆண்டவர் சொன்னார், நான் செய்வேன் என்று சொல்லி அவர் புறப்பட்டு சென்றார். ஆம், அப்படியாக நாம் நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்கும் பொழுது நாம் எடுக்கக்கூடிய காரியங்களில் வெற்றியை பெற முடியும். அது மாத்திரமல்ல, நாம் எவ்வளவுத்திற்கு பலவீனர்களாக பைத்தியமானவர்களாக நாம் காணப்பட்டாலும் ஆண்டவர் உங்களை உபயோகிக்க முடியும். என்னால் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி கவலைப்படாதீர்கள். உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுத்து பாருங்கள். ஆண்டவர் உங்களை கொண்டு மகா பெரிய காரியங்களை செய்து முடிப்பார். எழுந்து புறப்படுங்கள், தேவ பலத்தோடு செல்லுங்கள். இந்த தேசத்தை இயேசுவுக்காக வெல்ல உங்களை அவர் கரத்தில் ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர்தாம் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் பரம தகப்பனே, ஆண்டவரே, இந்த வேளையில் உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம் அப்பா. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம், ஆசீர்வதித்தரலும். நாங்கள் பலவீனமான மண்பாண்டங்கள் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் தவறு செய்து கொண்டே இருக்கிறவர்களாக இருக்கிறோம். பாவத்தில் கர்ப்பந்தரித்தவர்கள் அப்பா நாங்கள். ஆண்டவரே, நாங்கள் பைத்தியமானவர்களாக இருக்கிறோம். ஆனால் நீர் எங்களை உபயோகிக்க முடியும் என்கின்ற வாக்கு தத்தத்தை எங்களுக்கு கொடுத்தமைக்காய் உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே, எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களை உபயோகித்து ஆண்டவரே உமக்காக பெரிய காரியங்களை செய்யும்படியான சுலாக்கியத்தை நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்தரல வேண்டுமாறு இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.
செய்தி ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். எங்களுடைய இன்றைய ஒளிபரப்பினை கேட்டதினால் நீங்கள் பெற்ற நன்மைகளை அறிய நாங்கள் ஆவலாக இருக்கிறோம். எங்கள் முகவரிக்கு எழுதும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்களது முகவரி: அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தபால் பெட்டி எண் 17, புனே 411001, மகாராஷ்டிரா, இந்தியா. இத்துடன் இன்றைய ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. நாளைய தினம் இதே அலைவரிசையில் அரை மணி நேரம் முன்னதாக சந்திப்போம். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஜெமிலா பிராங்க்லின்.